வணக்கம் மக்களே. மரணப்படுக்கையில் மர்மதேச பிரபலம் அவர்கள் இருக்காரு. கெட்ட சகவாசத்தால் விழிப்புதுங்கி தயாரிப்பாளர் இருக்காருன்னு சொல்லி வராங்க. தற்பொழுது சீரியலுக்கும் முட்டுக்கட்டை போட்டு வருவது தயாரிப்பாளரை விழிப்புதுங்க வச்சிருக்கு. இயக்குனரின் கதையை நம்பி களம் இறங்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு படம் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர்களால் சினிமாவில் தங்களை தக்க வைத்துக்கொள்ள முடியும். அப்படி மர்மதேச பிரபலத்தை நம்பி விழிப்புதுங்கும் நிலைமைக்கு ஆளாகியிருக்காரு தயாரிப்பாளர். பிரபல அபிராமி தியேட்டரின் உரிமையாளர் தான் அபிராமி ராமநாதன். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அபிராமி தொடர் மற்றும் படத்தின் தயாரிப்பாளரும் ஆவார். அதன்பின் வெப்சீரிஸ் ஒன்றை தயார் செய்து வரக்கூடிய இவர் மர்மதேச புகழ் நாகாவினுடைய நண்பர். மர்மம் நிறைந்த மற்றும் த்ரில்லர் சார்ந்த சீரியலுக்கு புகழ் பெற்றவர் இயக்குனர் நாகா. இவரின் படைப்பில் மர்மதேசம், சிதம்பர ரகசியம், அது மட்டும் ரகசியம், ரமணி விசஸ் ரமணி போன்ற தொடர்கள் மூலம் ரொம்பவே பிரபலமடைஞ்சார். ஆனந்தபுரத்து வீடு எனும் படத்தினுடைய இயக்குனரும் ஆவார். அதைத் தொடர்ந்து அபிராமி ராமநாதனின் வெப்சீரிஸில் மர்மமான கதை கொண்ட வெப்சீரிஸை உருவாக்க கும்பகோணம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கோயில்களில் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திடீரென நாகாவிற்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. இதனால் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதன்பின் அவரின் அசோசியேட்டை வைத்து இந்த சீரியலை முடிச்சிடலாம்னு எண்ணத்தில் இருந்திருக்காங்க தயாரிப்பாளர். அதற்கு இயக்குனர் சற்றும் ஒத்துப்போகலையாம். இது தனது 20 வருட கனவு கதை என்பதனால என்னால் மட்டும் இந்த சீரியலை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாராம். இதனால் ஏற்படும் நஷ்டத்தையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நான் மட்டும்தான் இந்த சீரியலை இயக்குவேன் அடம் பிடிச்சு சண்டை போட்டு வருகிறார் நாகா. ஒரு நாளைக்கு 3 சிகரெட் பாக்கெட்டை அழித்து பிரச்சனையை உண்டுபடுத்தி கொண்டு தற்பொழுது சீரியலுக்கு முட்டுக்கோட்டை போட்டு வருவது தயாரிப்பாளரை விழிப்புதுங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமே அவருடைய உடல்நிலை சரியாகி அந்த தொடரை அவர் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.